தமிழ் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பதிவில் பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் ஒரு வித்தியாசமான பதிவுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் புது புது பரிகாரங்கள் இதுவரை நிறைய பேர் சொல்லப்படாத நிறைய சேனல்களை நீங்கள் பார்த்துருக்க முடியாத சில பதிவுகள் நம்ம பதிவிட்டு வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவும் ஒரு வித்தியாசமான பதிவு தான் இதுக்கு இதை என்ன என்னென்னா இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பண தடைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கலையிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏன் பண கஷ்டம் வருது அதுக்கான காரணத்தை நம்ம கண்டறிஞ்சாலே நம்ம வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனால் வந்து பணம் தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு எனர்ஜி தான் நம்ம வீட் நமக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்க ஒரு எனர்ஜி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எனர்ஜி இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனுஷனை வந்து அவனுக்கு தர வருமானம் அவனுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாமே வந்து அதை வச்சு தான் நிர்ணயிக்கிது அவனை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு எல்லாமே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அது ஏதாச்சும் ஒரு வகையில் தடையே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பணத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள் உண்டு ஓகேங்களா பணம் சேருவதற்குன்னு சில பொருட்கள் உண்டு அந்த பொருட்களை நீங்கள் வந்து வீட்டில் போது அது வந்து ஒரு நல்ல எனர்ஜி வந்து கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு பணத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும் இவ்வளோதான் விஷயம் சிம்பிள் இது தான் பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் அது கண்டிப்பாக பலன் தரும் இதன் இதெல்லாம் வந்து எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதை குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பரிகாரத்தை உங்களுக்கு அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை கலைஞ்சாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் சப்பானா இதுவும் சால்வ் ஆகிடும் சரி ஓகேங்க இப்போ வந்து இப்போ இன்றைக்கி இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் கூட இது வந்து பார்த்திங்கன்னா இதை இதோடைய இந்த பரிகாரத்துடைய தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சதன் இந்தியாவிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி பரிகாரம் எல்லாமே சரிங்களா இதுக்கு என்னென்னா அரிசி வைத்து சமம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இது அரிசி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எதை குறிக்கும்னா செல்வ வளத்தையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை செழுமையான வாழ்க்கையும் குறிக்கிறது தாங்க அரிசி அது இங்கே கிடையாதுங்க ஏஷியன் கண்ட்ரிலையும் சரி மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிலையும் சரி இங்கே எல்லாமே வந்து அரிசியை வந்து ஒரு வளமான ஒரு தான் அதை பார்க்குறாங்க ஈரான் நாட்டில் வந்து ஒரு பழமொழி உண்டு அதாவது என்னென்னா எப்படி சொல்லுவாங்கன்னா அரிசி எப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து கடவுளுடைய வேர்வை துளிகளாக தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க ஸோ அரிசியை வந்து அவ்வளோ ஒரு மகத்துவமாக பார்க்குற விஷயத்த அதை வச்சு நிறைய பரிகார முறைகள் அந்த கண்ட்ரிஸ்லாம் செய்கிறாங்க அப்படி ஒரு பரிகார முறை தான் நான் சொல்கிறது நம்ம பதிவில் பணம் ஜாடி செய்யும் முறைன்னு ஒரு பதிவை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நண்பர்கள் அப்படி பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த பரிகாரம் மாதிரி தான் இந்த பரிகாரம் இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் மாறுபட்டிருக்கும் இந்த பரிகாரம் செய்ய செய்கிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க அரிசினா ஒரு கைப்பிடி ஒரு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஒரு காப்பர் கப்புங்க காப்பர் கப்புனால் உங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ நிறைய பேர் வந்து செம்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த செம்பு கிளாஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க காப்பர் கப் அப்புறம் வந்து நம்ம கிட்ட இருக்க காயின்ஸ் உங்கள் கிட்ட இருக்க வெளிநாட்டு காயின் இருந்தாலும் சரி நம் நாட்டில் இருக்க காயினாக இருந்தாலும் சரி எல்லா டினாமினேஷன்லேயும் எடுத்துக்கோங்க நாலு பத்து கா ஐந்து காசு இருந்தாலும் ஐந்து காசுலேருந்து கூட எடுத்துக்கோங்க சாரி ஐந்து காசு பத்து காசு பதினைந்து கா சாரி இருபத்தைந்து காசு ஐம்பது காசு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இப்படி எல்லா இருக்கும் உங்கள் காயின்ஸும் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா இது பற்றாமல் உங்கள் கிட்டே வந்து வெளிநாட்டு கரன்சி இரு காயின்ஸ் இருந்துச்சுன்னா காயின்ஸ் தான் வேணும் ஓகேங்களா காயின்ஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த காப்பர் கப்பு இருக்குது இல்லையா அந்த காப்பரில் அந்த காப்பர் கப்பில் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அடியில் வந்து அரிசியை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க ஓகே நல்லா தட்டையாக அரிசியை ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு கொஞ்சம் காயின்ஸ் உங்கள்கிட்ட இருக்க காயின்ஸ் எடுத்தது மேலே தரிசி அரிசி மேலே போடுங்க மறுபடியும் அது மேலே கொஞ்சம் அரிசியாக ஃபில் பண்ணுங்கள் இதே மாதிரி காயின்ஸு அரிசி அரிசி காயின்ஸு காயின்ஸு அரிசி இப்படி போட 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 என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த கப்பு ஃபுல்லாக ஃபில்லாகிறது வரைக்கும் நீங்கள் வந்து காயின்ஸ் அரிசி அப்படின்ற லேயர் லேயராக நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் ஓகேங்களா ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா உங்கள் வீட்டுடைய அந்த ஃப்ரண்ட் டோருக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல அது வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய பூஜை ரூம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சாமி அதாவது வச்சிருக்க சில பேர் ஷெல்ஃபுலலாம் வைப்பாங்க ஏன்னா இடப்படுற வாடகை வீட்டில் இருப்பாங்க பூஜை ரூம்னு தனியாக இருக்காது சின்னதாக கபோர்ட் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம் நீங்கள் இன்னொன்றும் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அது பக்கத்தில் கூட இந்த ஏன்னா வந்து இதை நீங்கள் அந்த காப்பர் கப்பில் தானே வைக்கிறீங்க இதை காப்பர் கப்பில் விற்கிறதா தான் வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த டீ கப் செராமிக் டைல் இந்த இது இருக்குது இல்லையா செராமிக் கப் அதில் கூட வச்சாலும் கூட வைக்கலாம் ஓகே ஸோ ரெண்டு இதில் வைக்கலாம் ஆனால் காப்பரில் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ இது இப்படி வந்து நம்ம வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி வந்து பணத்தையும் செல்வ பழத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் கருதப்படுன்றதுனால வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பணத்தை வராமல் தடுக்கக்கூடிய எனர்ஜியை இது பிளாக் பண்ணும் இந்த அரிசியிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இமிட் அவர் எனர்ஜி அது கூட கலந்துருக்க நம்ம ஞானயங்கள்லேருந்து வர எனர்ஜி இந்த எனர்ஜிகள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே பரவி வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி நமக்கு வாழ்க்கையில் பணத்தடைகளை எடுக்கணும் எடுத்துரும் ஓகேங்களா இது இப்படி தான் வேலை செய்யுது ஏன்னா இது இதுக்கு பின்னாடி பெரிய நிறைய சயின்ஸ் இருக்குங்க எனர்ஜி பற்றி பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே போகலாம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருள்களிலுமே எனர்ஜி உண்டு ஓகேங்களா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே உண்டு அது அதை பற்றி இன்னொரு டாப்பிக் நம்ம பேசுவோம் பண்ணிட்டல ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்று சேரும்போது வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பணத்தடைகள் உங்கள் கிட்டே இருக்க அந்த பணத்தடைகள் எல்லாமே ரிமூவாக பண்ணும் இந்த விஷயம் இதுதான் நடக்குது இதனால் வந்து உங்களுக்கு தடங்கும் ஏற்படும் சில பேருக்கு உடனடியாக அவங்கக்கிட்ட இருந்துருக்க எனர்ஜி அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா சீக்கிரமாக செயல்பட ஆரம்பிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக செயல்படும் என்பது நிதர்சனமான உண்மை சரிங்களா சரி இது ஒன்று பண்ணிட்டீங்க அடுத்தது இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வந்து இது பணத்துக்காக நம்ம வந்து பணத்தடைகிறதுக்கு சரிங்க எனக்கு வசியம் ஏற்பட்டுடுச்சு எனக்கு வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மள அனைவருமே எல்லாருமே நம்மக்கிட்ட வசியமாக இருக்கணும் வசியம்னு சொன்னோடனே நீங்கள் அந்த மாதிரி வேற மாதிரி நினச்சிக்கா வசியம்ன்ற வார்த்தை இப்போ வேறு மாதிரி எல்லாருக்கும் பொருள்படுத்துக்கிறாங்க சில பேர் நம்ம எல்லாேருமே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் இல்லைனா வந்து நம்ம நம்ம சொன்னால் சொல்கிற பேச்சு கேட்கணும் ஓகேங்களா அட்ராக்ட் லவ் நம்ம வந்து மற்றவங்கிட்ட வந்து அந்த லவ் அட்ராக்ட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்ம மாறணும்னா அதுக்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே பரிகாரத்தை தான் பண்ணணும் ஆனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் முதல்ல அரிசி எடுக்கிறீங்க இல்லையா அந்த அரிசி கூட வந்து சிகப்பு கலர் கோலமாவு இல்லைன்னா சிகப்பு கலர் இந்த ஹோலி பண்டிகைக்கெலாம் பூசுவாங்க இல்லையா சிகப்பு கலர் அந்த மாதிரி சிகப்பு வண்ணத்தை வந்து என்ன பண்ணுங்கள் அரிசியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ரைஸ் வந்து ஒரு ரெட் கலர் ரைஸ் மாதிரி ஆயிரும் ஸோ அதே பரிகாரத்தை என்ன பண்ணுங்கள் சிகப்பு கலர் ரைஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வசியத்தன்மை உண்டாகும் ஓகேங்களா வீட்டில் வந்து எந்த விதமான சண்டை பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனை வராது ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வச்சிங்கன்னா அதே பரிகாரத்தை அப்படியே செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அது பரிகாரமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாங்கன்னு கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் இதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை மாற்றினா போதும் இந்த கப்பை வந்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு மறுபடியும் விறக்கப்படுகிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் இது கூட இன்னொரு விஷயம் சொல்கிற நண்பர்களே இதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பலன் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நாள் நல்ல நாள்னால் நீங்கள் வெள்ளிக்கிழம எடுத்துக்கோங்க இல்லை எந்த நாள் வேணால் எடுத்துக்கோங்க அதுக்கு எந்த டைம்க்கெலாம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பச்சை கலர் மெழுகுவத்தி அப்படி இல்லைனா கோல்டன் கலர் மெழுகுவத்தி ஓகேங்களா பச்சை கலர் அப்படி இல்லைனா கோல்டு கலரில் மெழுகுவத்தி ஒன்று வாங்கிக்கோங்க நல்ல பெரிய தடி மெழுகுவத்தியாக ஒன்று வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு அந்த ரைஸ் கப் இருக்கு இல்லையா அந்த ரைஸ் ப அந்த இப்போ அந்த சொன்னேன் இல்லையா அந்த காப்பர் கப்பு அந்த காப்பர் கப்பு பக்கத்தில் இந்த மெழுகுவத்தியை கொளுத்துங்க கொளுத்திட்டு அமைதியான வேலையில் உட்காந்து தியானம் பண்ணுங்க தியானம்னா ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ உட்காந்து அந்த ரைஸ் காயின் அந்த கப் இருக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு மெழுகுவை ஏற்றுறீங்க ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு தடை இருக்குது எனக்கு வர வேண்டிய பணம் வரலை இல்லை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது மாதிரி பணம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு அந்த மெழுகுத்திட்டு பண்டிகைத்தையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் இந்த வேண்டுதலில் கொஞ்சம் உங்களுடைய கோரிக்கையை அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா இது என்ன பண்ணுன்னா நாளடைவில் உங்களுடைய பிரச்சனையை இது க்யூர் பண்ணும் நீங்கள் அந்த மெழுகுவத்தி ஒத்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொண்டு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் வந்ததாக வந்து நினச்சிக்கோங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு வந்து அந்த பணம் வர வேண்டிய பணம் வரணும் இல்லைனா எனக்கு பணத்தடை இருக்குது அது சரியாகணும் அப்படின்றத வேண்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பணம் வந்துடுச்சு அப்பாடா கொடுத்துட்டாங்கப்பா இல்லைப்பா நிறைய காசு வந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கேண்டல்லையே போய் பார்த்துக்கிட்டே இருங்க அமைதியாக மனசை வேற எங்கேயுமே நிலைப்படுத்தாமல் ஆனால் அந்த அரிசி அந்த காயின்ஸ் வந்து அது பக்கத்துலேயே இருக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஏற்றிட்டு உங்கள் எண்ணங்கள் முழுதையும் அந்த மழுகுதியில் செலுத்தி நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக பழம் இப்போ என்னென்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம என்ன இப்போ இந்த பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் தினசரி இந்த பணத்துக்காக தான் நம்ம இந்த பரிகாரம் பண்ண மாட்டோம் இல்லை நண்பர்களே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தினசரி வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஒரு டயர்ட்னஸ்ஸு இது எல்லாமே வந்து இதை நீங்கள் வைக்கிறதுனால வந்து இது கண்டிப்பாக செய்யும் உங்கள் வாச உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்களை இந்த விஷயம் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இது நடக்குமா நடக்காதா இதெல்லாம் வந்து ஆயிரம் கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் இதெல்லாம் தூக்கி போடுங்க இதில் வந்து உங்களுக்கு என்ன செலவாக போகுதுன்னு நினைக்கிறீங்க எதுவுமே இல்லை அமைதியாக உட்காந்துருக்கிறதுனால தியானத்தில் உட்காற ஒரு மகிமை தான் ஓகேங்களா அரிசி காயின்ஸ் அது உங்கள்கிட்ட இருக்கிறதான் எடுத்து போட போகிறீங்க இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கா இது வருமா நடக்குமா நடக்காதா அப்படின்றத யோசித்து விட்டுட்டு அந்த மாதிரி கேள்விகளை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை உட்காந்து பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உண்டு ஓகேங்களா நம்பிக்கையோடு செய்த விஷயங்கள் தாங்க பலன் அடிக்கும் அது ஆரம்பிக்கும் போதே இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் வச்சுக்கிட்டு நீங்கள் நான் அதை செஞ்சீங்கன்னா அது வந்து பலன் தருமான்றது நீங்கள் தான் சொல்லணும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதே அளவுக்காக இருக்கும் நம்ம என்ன தான் நம்ம அதுக்காக நம்ம வந்து எதுவுமே வேலைக்கே போகாமல் சும்மா காசு வரணும் காசு வரணும் அப்படின்னா மட்டும் வந்துடாத நண்பர்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் செஷனில் கேட்குற உழைச்சா தான் உழைச்சாதான் காசு உழைச்சாதான் காசு வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் ஆனால் உழைப்புக்கு ஏற்ற காசு வரலன்ற போதுக்கு பார்த்திங்களா அதுக்காக தான் இந்த பரிகார முறைகளையும் நம்ம தேடுறோம் சும்மா அதுக்காக வீட்டில் படுத்துக்கிட்டே இருந்தால் காசு வந்துடுமான்னு கேட்டால் வராது அன்பர்களே ஏன்னா சில பேர் வந்து விதாண்டாவதுக்காக சில கேள்விகள் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இதை பதில் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் உழைப்பு நம்ம அந்த ஏற்ற ஊதியத்தும் வராத சமயம் அந்த நமக்கு வர வேண்டிய பிரச் பணம் வராத சமயம் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் பணம் வர வேணும் அதுக்காக நம்ம எனக்கு எடுக்கக்கூடிய முயற்சி இது எல்லாத்தையும் நம்ம பண்ணும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக இது மாதிரி பரிகாரங்கள் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பரிகாரங்கள் உண்டு இது போன்ற பரிகாரங்கள் வந்து நம்ம நாட்டில் நம்ம விஷயங்களில் பண்ணுறதை விட எவ்வளோ கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ப விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து சரி நம்ம இதை வந்து ஒரு மூட நம்பிக்கை இல்லை அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம இதாக பேர் வச்சுக்கலாம் ஆனால் அப்போ அவங்க ஊரில் பண்ணுறாங்கன்னா அப்போ அது அது இதுக்காக பண்ணுறாங்க இந்த ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய இந்த காயின்ஸ் வச்சு பண்ணக்கூடிய பரிகாரம் உலகெங்கும் குளோபலாக பண்ணிகிட்டு இருக்க பரிகாரம் தான் இது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணால் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும் சரிங்களா ஸோ இது போன்ற விஷயங்கள் நிறைய க பலன் அடிச்சிருக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ அதனால் தைரியமாக பண்ணலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஓகேங்களா இது போன்ற நிறைய பதிவுகள் நம்ம தொடர் சேனலில் தொடர்ந்து இருக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்காக தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் நிறைய கொடுத்துட்ருப்போம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம்ம சிவாய்